பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் 2 வாரங்களில் முடிவடைய இருக்கிற நிலைமையில் இப்போ மொத்தம் 6 பேர் வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸாக இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான டாஸ்க்குகள் கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த நாட்களை விட போட்டி இந்த வாரம் ரொம்பவே கடுமையாக தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். நேற்று நடந்த ஒரு டாஸ்கில் ஹவுஸ்மேட்ஸ் 2 டீம்களாக பிரிக்கப்பட்டு பலகையில் பலூன் ஒருவர் ஒட்டணும், அதை இன்னொருத்தர் உடைக்கணும், மற்றொருவர் தடுக்கணும். இதுதான் ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிக் பாஸ் நேற்று ஒரு டாஸ்காக கொடுத்துருந்தாரு. இதில் எந்தெந்த ஹவுஸ்மேட்ஸ் எந்தெந்த டீமில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷை ஆரவும் பிந்து மாதவியும் தடுக்கணும், ஸ்னேகனை சுஜாவும் ஹரிஷும் தடுக்கணும். இப்படி எல்லாருமே டாஸ்க்ல ஈடுபட்டு இருக்கும்போது ஒவ்வொருவரும் கை கால்களை உடைச்சு கொள்ற அளவுக்கு மோசமா விளையாடிட்டு இருந்தாங்க. பலகையில ஒட்டிய பலூனை உடைக்க கூடாதுன்னு ஏற்கனவே பிக் பாஸ் அறிவிச்சிருந்தோம். ஸ்னேகன் அதையே செஞ்சுட்டு இருந்தாரு. இதனால ஸ்னேகனுக்கும் சுஜாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துட்டு இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில ஸ்னேகன் அனைவரையும் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காருன்னு ஏற்கனவே மக்கள் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு ரொம்பவே கடுப்பா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கும் ஸ்னேகன் மேல ஒரு கேவலமான இமேஜ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது தான் உண்மையா. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.